என்ன மக்களே ரெண்டு பேரும் சின்சியரா படிச்சிட்டு இருக்கீயோ ஆமாடே நாளைக்கு டெஸ்ட் எதா படிச்சிட்டு இருக்கோம் மக்களே பூமாரி உங்களுக்குமா நாளைக்கு டெஸ்ட் ஆமாடே நாளைக்கு எனக்கும் தான் மக்களே நல்லா படிச்சி என்ன மாதிரி பெரிய ஆளாவணும்เนอะ ஆமா இப்போ நல்லா படிச்சி கலெக்டர் ஆயிட்டாவல்ல அத நம்மளே சொல்லดาวோ இတီ நீங்க என்ன படிச்சி இருக்கீய மக்களே நானா ஆமாடே உங்களுதான் கேக்கேன் மக்களே நான் எட்டாம் கிளாஸ் ஃபெயில்

நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கீயோ தத்யா பூமாரி சுபி எப்படி கரெக்ட்டா சொல்லாம சரி மக்களே படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணீரிய ஆ படிச்சு முடிச்சிட்டு புத்தக மூடி அப்பா சுபி கரெக்ட்டா சொன்னல மரகதமாய் நீ புள்ளைக்கு என்ன அறிவு நானே நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கணும் மீனே நேரவெட்டுமே படிச்சிடறக்கேன் இங்க படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணீ ஏன் याद பண்ணிவேன்னு கேக்குறஎனகா

கனிக்கோ இது யாருன்னு தெரியலக்கா அக்கா யாருன்னு கேட்கும்ல சொல்லுங்க ஏ கனீக்கோ நான் இங்கு வந்து ரெண்டு கிட்ட மறகதக்கா மறகத்துக்கான்னு கூப்பிடுறேன் ஆனா இவ சொல்லுதோ எதுக்கு இங்க வந்து என்ன கூப்பிடுதீன்னு கேட்கவு அக்கா ஒருவேளை மரியாதக்கா வீட்டை வித்துட்டு போயிட்டா உடோ ச்ச அப்படி என்ன இருக்காது சிந்தறி இல்லைக்கா மறகதக்கா இவ கிட்டதா வீட்டை வித்துட்டு போயிட்டா ஓடும் நினைக்கேன் நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா உள்ளக்கா ஏ சிந்தறி கேசாமி மரியாதைக்கா உடன அப்படி செய்ய மாட்டோ அப்படி எதாவது வீட்டை வித்தாலும் நம்ம சொல்லாமே போவோம் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்த உடனே ஏதோ ஒரு பொம்பள சவுண்ட் வீட்டுக்குள்ள இருந்து கேக்குன்னு சொன்னோம்ல ஒருவேளை மரத கா வீட்டுக்கு இவ தான் வந்திருப்பாவோன்னு நினைக்கேன் ஓ ஒருவேளை அப்படி இருக்குமோ சுந்தரி கனி வாங்க என்னது சுந்தரி கனியா ஏ சுந்தரி அங்க பாரு மரத கா நான் சொன்ன பத்தியா அந்த அக்கா நமக்கு எதுவும் சொல்லாம போக மாட்டாவோ அட ஆமா நானும் மரத கா ஒருவேளை வீட்டு வித்திட்டு போயிட்டாவளோ நமக்கு இமேல குழம்புக்கே வழி இல்லையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்லவேளை கடவுள் காப்பாத்தினாரு ஏக்கா இது யாரு என் தங்கச்சி லட்சுமி இருக்கா சுந்தரி அவ நாத்தனாரு எம்மா லட்சுமி அக்கா நாத்தனாரா

ஏக்கா லெச்சிமேக்கா நாதனார் பேரா பார்த்தேல விட்டியா விக்கலயேன்னு ஏ செந்தரி சிரிக்காத அப்புறாவ நம்மளையே வித்துறவா ஆமா அம்மா கொஞ்சம் உசராதான் இருக்கணும் இல்லேன்னா நம்மளையே வித்துறவா மைனி ஊளுனஞ்சோரம் கரவட்டு கோலமும் செஞ்சு다றேன்னு சொன்னேல்ல ஆமா விட்டியா சோறி அடப்புல கடக்கே இன்னா கோலம்பு மட்டும் வைக்கணும் மைனி சின்ன பன்னக்கா எப்போ வருவோ சின்ன பண்ணா மதியான சாப்பாட்டு நேரத்து ഈ കടിയൊക്കെ മരകളൊക്കെ ചരിയാണ് ആളുതാ അവൻ നാത്തനാർ എന്താ ആണന്തിയൊക്കെ വന്നാൽ മട്ടും വെറും രസത്തെയും തുകയിലേയും വെച്ചിട്ട് ഇന്ത വിത്യ ആർക്കുള്ള വിത്യ ഇവ വന്ന ഉടനെ ഉളുന്തഞ്ചോർ കരുവായിട്ട് കരിയുമാ ശരി ഉണക്ക് രസമും തുകയിലും വേണമാ ഇല്ലെ കരുവായിട്ട് കരി വേണമാ നമുക്ക് രസം എന്നത്തേക്ക് കരുവായിട്ട് കരി വെച്ച് ചോറ് തിന്നാ താ നാൾ ഉരുണ്ട ചേത്ത തിങ്കിലാം അപ്പൊ പേസാമി ഇരി ചിന്നപ്പണ്ണക്കാ വന്നിട്ടാവോ ചിന്നപ്പണ്ണേ കറക്റ്റ് ചോറ് തിങ്ങി നേരത്തെ തന്നിരുവാളാ ആമാ ചിന്നപ്പണ്ണക്കാ ചോറ് തിങ്ങി നേരത്തെ കറക്റ്റ്

மாப்பிள்ள தானமோ தாராளமா பாத்துரலாமே சரி மோ உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்க ஏங்க ஏங்க என்ன சின்ன பொண்ணு சும்மா இருங்க ஒண்ணு கேட்காதீங்க சும்மா இரு சின்ன பொண்ணு அது எப்படி கேட்காம இருக்க கல்யாணம் கட்டிக்க போறது வித்தியாதானே அவகிட்ட என்ன விருப்பம்னு கேட்காண்டமா அவ விருப்பத்தையும் கேட்டாதானே நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்றதை கேளு அவகிட்ட கேட்காதியோ நீ சும்மா இரு சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிடுறேன் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறி அப்புறம் எனக்கு தெரியாது ஏமா வித்தியா உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும் விருப்பத்தை சொன்னா